அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழும் தங்கையாவும் என்ற காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவிலே அணி இலக்கணத்திலே ஒன்றான தன்மையணி என்ற அணியை பற்றி நாம் பார்க்கலாம். இது 10ஆம் வகுப்பு பாட திட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பக்கம் 222 10ஆம் வகுப்பு பாடநூலிலே 222 பக்கத்தில் இந்த அணி அமைந்துள்ளது. தன்மையணி என்றால் என்ன என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மிகவும் எளிதான ஒரு விளக்கம்தான். எந்த வகை பொருளாக இருந்தாலும் இயற்கையிலே அமைந்த அதனுடைய உண்மையான இயல்பு தன்மையை கேட்பவர் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை கொண்டு அமைத்து பாடுவது தன்மை அணி எனப்படும். எந்த வகை பொருளாக இருந்தாலும் சரி, இயற்கையிலே அமைந்த அந்த உண்மையான இயல்பு தன்மையை சிட்டிஸ் நம்ம எப்படி பார்க்குறோமோ, எந்த ஒரு நிகழ்வை நாம் எப்படி பார்க்குறோமோ, அந்த நிகழ்வை அப்படியே மற்றவர்கள் மனம் கவருகின்ற முறையிலே பாடுவது தன்மை அணி எனப்படும். இந்த தன்மை அணிக்கு இன்னொரு பெயர் உண்டு, தன்மை நவிர்ச்சி அணி என்று சொல்வார்கள். தன்மை நவிர்ச்சி அணி இருக்கிற தன்மையை அப்படியே சொல்லுவது. நவிழுதல் என்று சொன்னால் சொல்லுதல் என்று பொருள். தான் கண்டதை அப்படியே எடுத்து சொல்லுகின்ற ஒரு முறை. இந்த முறையை, இந்த இலக்கணத்தை தன்மை நவிர்ச்சி அணி என்று இலக்கணம் சுட்டுகிறது. இந்த தன்மை நவிர்ச்சி அணி அல்லது தன்மை அணி 4 வகைப்படும். 1 பொருள் தன்மை அணி, 2 குணத்தன்மை அணி, 3 சாதி தன்மை அணி, 4 தொழிற்தன்மை அணி. அப்போ அந்த தன்மை அணி 4 வகைப்படும். பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதி தன்மை அணி, தொழிற்தன்மை அணி என்று இந்த தன்மை அணி 4 வகைப்படும். தன்மை அணிக்கு மற்றொரு பெயர் தன்மை நவிர்ச்சி அணி. டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் இந்த செய்திகளை உள்வாங்குவது நல்லது. ஏனென்று சொன்னால் எப்படி வேண்டுமானாலும் இந்த வினாக்களை நம்மை மடக்கி கேட்பார்கள். இதை சற்று ஆழமாக மனதிலே பதிய வைத்து கொள்வது நல்லது. இருப்பதை இருப்பது போலவே சொல்லுவது. இந்த அணிக்கு உதாரணமாக சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு காட்சியை நம் கண்முன்னே வைத்திருக்கின்றனர். கண்ணகி அரண்மனை அடைந்து பாண்டி அரசனை காண வருகிறாள். அவளுடைய கோலமானது மிகவும் அலங்கோலமான ஒரு நிலையிலே இருக்கிறது. கண்ணகியினுடைய கோலம் அலங்கோலமான ஒரு நிலையிலே காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் கணவன் கொலையுண்டிருக்கிற காட்சியை பார்த்து கதறி அழுது அரசனிடம் நீதி கேட்கின்ற ஒரு அங்கலாய்ப்போடு கண்ணகி அந்த இடத்திலே வருகிறாள். அரசனை பல கட்டங்களை தாண்டி அவள் உள்ளே அரசன் முன்னாலே வந்து நிற்கிறாள். அரசன் அவளை பார்த்து கேட்கிறான், நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோ யாரையோ நீ மடக்கொடியோ கேட்பான். அரசன் கேட்பான், நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய், கண்களிலே நீர் தார தாரையாக வழிகின்ற சூழலிலே எம்முன்னே வந்து நிற்கின்ற அழகான கொடி போன்றவளாகிய பெண்ணே நீ யார்? நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோ யாரையோ நீ மடக்கொடியோ அரசன் கேட்க பதில் அடிக்கிறா பாருங்க. மண்டில் அடித்த மாதிரி சொல்கிறா, தேரா மண்ணா செப்புவதுடையேன். இருக்குடா உனக்கு இருக்கு, சொல்கிற அழகா. தேரா மண்ணா ஆராய்ச்சி ஆய்வு செய்யாமல் தேரா மண்ணா எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு காரியத்தையும் ஆராயாது முடிவெடுக்கின்ற மன்னனே செப்புவதுடையேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு சமாசாக இருக்குது. தேரா மன்னா செப்புவதுடையேன் என்று அந்த பாடல், அந்த கதை அப்படியே செல்லும்.
ஆனால் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த எடுத்துக்காட்டு செய்யுள் அந்த சிலப்பதிகாரத்திலே இப்பொழுது நான் சொன்ன அதே வழக்குரை காதையிலே வருகிற ஒரு வெண்பா, வழக்குரை காதை வெண்பா என்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த பாடலிலே என்ன செய்தி என்று சொன்னால், அந்த பாடலை நான் உங்கள் முன்னே வாசிக்கிறேன். பாடல் 10ஆம் வகுப்பு பாட புத்தகம் இருந்தால் கூட நீங்கள் அதை முன்னாலே வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் தான் நான் பக்கத்தையும் நான் சொல்லுகிறேன். 10ஆம் வகுப்பு 222 பக்கத்திலே தமிழ் பாட நூலிலே இந்த செய்யுள் அமைந்திருக்கிறது. தன்மை அணி என்று சொல்லி, மெய்யிப் பொடியும் விரிந்த கருங்குழலும் கையில் தனி சிலம்பும் கண்ணீரும் வையை கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். இது வெண்பா, வழக்குரை காதை வெண்பா. மெய்யிற் பொடியும் விரிந்த கருங்குழல், மெய்யிற் பொடி, பொடி என்று சொன்னால் தூசி, மெய் என்று சொன்னால் உடம்பு. உண்மையிலே நாம் இந்த உடம்பை மெய் என்று சொல்லுகிறோம், இது மெய் அல்ல, இந்த உடம்பு ஒரு பொய், உடம்பு ஒரு பொய். காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா பாடலை நாம் கேள்விப்பட்டிருப்போம். கம்பர் சொல்லுவார், நீர்க்குமிழி அன்ன வாழ்க்கை என்று சொல்லுவார். இந்த வாழ்க்கை என்பது நீர்க்குமிழிக்கு சமமானது, லைக் வாட்டர் பபுள்ஸ். தண்ணியிலே தோன்றுகின்ற அந்த குமிழ்கள் எப்பொழுது உடையும் என்று சொல்ல முடியாது. மேலேருந்து நம்ம வாளியில் தண்ணி ஊற்றுகின்ற பொழுது, அந்த தண்ணீர் கீழே இருக்கிற வாளியில் விழுகின்ற பொழுது தண்ணீர் குமிழ் குமிழாக வரும், பார்க்கின்ற பொழுதே அது உடைந்துவிடும். அதே போல் மனித வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல, நீர்க்குமிழியன்ன வாழ்க்கை. கம்பர் சொல்லுவார், என்ன அழகான ஒரு தத்துவம் அது. வாழ்வே இது பொய்யடா காற்றடைத்த பையடா. காற்றடைத்த பையனா இல்லை, பலூன் மாதிரி நம்ம உடம்பு. எப்போ அந்த பலூன்லேருந்து காற்று வெளியே போகிறதோ அந்த பலூன் அவ்வளோதான். காற்றடைத்த பை என்பது இப்பொழுது நாம் புரிந்து கொள்ளுகின்ற வரையிலே சொன்னோம்னா பலூன். அப்போ மெய்யிற் பொடியும், மெய் என்று சொன்னால் உடம்பு, மெய் என்றால் உடம்பு, அந்த மெய்யிலே பொடியும், பொடி என்று சொன்னால் இந்த இடத்துல தூசி, உடம்பு முழுக்க தூசி படிந்தவளாய் விரிந்த கருங்குழலும், குழல் என்று சொன்னால் தலைமுடி, விரிந்த கருமையான தலைமயரி தலைமுடியையும் கொண்டிருக்கின்ற, கையில் தனி சிலம்பும், கையிலே ஒரு ஒற்றை சிலம்பை ஏந்தி கொண்டு, கண்ணீருமாய், கண்ணீரோடு கண்ணீர் சிந்த சிந்த வந்து நின்று அவளை கண்ட உடனே வையை கோன் கண்டளவே தோற்றான். இத்தகைய கோலத்தோடு கண்ணகி வந்து நின்ற உடனே அந்த பாண்டி அரசன் தோற்றுப்போனான். தோற்றுப்போனான் என்பது இந்த பாடலுடைய கருத்து. அந்த கண்ணகியினுடைய சொல் தன் செவியில் கேட்ட உடனே அவன் உயிர் நீத்தான் என்பது செய்தி. அப்போ அந்த பாடல் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கண்ணகி எப்படி வந்து நின்றாலோ, கண்ணகி எப்படி அங்கே வந்து காட்சி அளித்தாலோ, அந்த காட்சியை கவிஞர் அப்படியே சொல்லுகிறார், அப்படியே சொல்லுகிறார். உடம்பு முழுக்க தூசியும், தலை விரிந்த கோலத்திலே கருமையான தலைமுடியை விரித்த கோலத்திலே, கையிலே ஒரு ஒற்றை சிலம்பை ஏந்தி கொண்டு, கண்களிலே நீர் வழியே அவள் வந்து நிற்கிறாள். இதை இந்த கவிஞர் சொல்லுகிறார், மெய்யிற் பொடியும் விரிந்த கருங்குழலும் கையிலே தனிச்சிலம்பும் கண்ணீரும். கண்ணகியை எப்படி பார்த்தாரோ அப்படியே அவருடைய தோற்றத்தை அவர் விளக்குகின்ற காரணத்தினாலே இது தன்மை அணி, தன்மை நவிச்சி அணி என்ற அணியிலே இது அடங்குகிறது. கண்ணகியினுடைய துயர் நிறைந்த தோற்றத்தை இயல்பாகவே அதற்குரிய சொற்களாலே கவிஞர் விளக்கிய காரணத்தினாலே இது தன்மை நவிச்சி அணி. திரும்பவும் சொல்லுகிற உள்வாங்கிக் கொள்ளுங்கள், கண்ணகியினுடைய துயர் நிறைந்த துன்பம் நிறைந்த அந்த தோற்றத்தை இயல்பாகவே அதற்கு உரிய சொற்களாலே புலவன் இங்கு வெளிப்படுத்திய காரணத்தினாலே இது
தன்மை அணி அல்லது தன்மை நவிற்சி அணியிலே இது அடங்கும். அணி இலக்கணத்தை சொல்லுகின்ற தண்டி அலங்காரம் இதை மிக அழகாக சுருக்கமாக சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல் உத்தியிலே இதற்குரிய இலக்கணத்தை சொல்லுகிறது. எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும். எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும். தன்மை என்று சொன்னால் தன்மை அணியாகும் என்று தன்மை அணிக்கு இலக்கணத்தை சொல்லுகிறது. அப்போ தன்மை அணி என்றால் என்ன என்ற கருத்தை உள்வாங்கி அந்த சான்றுக்கு தந்திருக்கிற பாடலையும் நம் மனதில் இருத்தினால் இதற்கேற்ற விடையை வினாவிற்கேற்ற விடையை நம்மால் தெளிவாக தர முடியும். இந்த செய்தியோடு நான் இந்த பதிவை முடிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.